ஸோ ஏஎஸ் வெல்கம் பேக். நம்ம ரீசனை பார்த்தீங்கன்னா ஒரு சீசர் மேட்ச் தான் இது. பார்த்தீங்கன்னா 140+ ஸ்டார்ஸ் இருக்கும்போது எடுக்கப்பட்டது. சரி ரைட்டுங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஓரியானோட ஒரித்தனமான செயல்கள்லாம் பார்க்க போட்டீங்க. ரைட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எய்ஸு பல ட்ரிபிள் கில் சம்பவம் சொல்லிட்டு எல்லாமே கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக யாரை சேர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. சரி ரைட்டுங்க, நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா நேரம் குக் பண்ணி போட்டு விட்டோம், அது பார்த்தீங்கன்னா தப்பாக போய் விழுந்துருச்சு. சரி ரைட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா நேர் எடுத்தாச்சு. அசோ ஒரு நேரம்னு நேரம் ஊட்டி விட்டோம், பார்த்தீங்கன்னா நேர் ஸ்கில் எல்லாமே மாற்றிட்டேன். ஸோ ஓரியான யூஸ் பண்ணுறங்காட்டி ரைட்டுங்க, நம்ம நேர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் ஆகிட்டோம். பரவாயில்ல, போயிட்டு கிளி செக்யூர் பண்ணிட்டு முன்னாடி ஃபார்ல போயிட்டு இருந்தோம். நம்ம டீமெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரிசை டவுன் ஆயிடுவாங்க, என்னடா பண்ணுறது மாதிரி தான் கதையாகி போச்சு. சரி ரைட்டுங்க, நம்ம முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் அடிச்சிருவாங்க சரிங்களா. இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்ம ரெண்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா உள்ளதான் இருக்காங்க. சரி ரைட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா விட்டு அடிச்சு கிளம்பிட்டான். ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா ஜிஎன் கிளி செக்யூர் பண்ணாதுங்க. போட்டுருக்கோ பண்ணாம டீமட்டோட பேசுவோம் பார்த்தீங்களா, கம்யூனிகேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே நான் வீடியோவை எடுத்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த சாட்சியில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா, இல்லை நம்ம தனியாக ப்ரொஃபஷனலாக வாய்ஸ் ஓவர் பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணலாமா, இல்லை என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். இது நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனி டேப்பு இதில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி டீமட்டோட வாய்ஸ் ஓவர் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை தனியாக ஓனாக வாய்ஸ் ஓவர் பண்ணுறது எதிர்பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீமட்டோட வாய்ஸ் ஓவர் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள், எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இது போட்டாலும் ஓகே தான், அது போட்டாலும் ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை. பார்க்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லை எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா பார்க்க போகிறது என்னமோ நீங்கள் தானே. சரி ரைட்டுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில் செலெக்ஷன் மாதிரி இருக்குது, நைட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சொல்லிங்களா, 9 to 11 கில் செலெக்ஷன் இருக்கும் லைவில். ஸோ மாஸ் பண்ணிக்கலாம், எல்லாருமே மாஸாக கேம் பிளே கொடுங்க. இன்றைக்கி விளாட முடியலனாலும் பரவாயில்ல, நாளைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கும், தொடர்ந்து 3 நாள் லைவ் கில் செலெக்ஷன் சரிங்களா. சரி ரைட்டுங்க, இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வெறியான கேம் பிளே கொடுத்துட்டு அப்படியே மாஸாக எத்தன்ற மாதிரிலாம் கேம் பிளே காட்டிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹெட்யூல் இருக்கும். ரைட்டுங்க, வேணா அடிச்சு கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் அடித்தா மறுபடியும் எய்ஸ் அடிச்சலாம்னு சொல்லிட்டு நானும் ஆட்டிருந்தேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு புதுச்சு அண்ணன், அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன், ஆனால் இங்கே ரைஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸ் காட்டிவிட்டாங்க. ஸோ நான் பார்த்துட்டேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டிலேவாக பார்த்தங்காட்டி எனக்கு அது மைனஸ் ஆகி போச்சு. சரி ரைட்டுங்க, பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ப்ரோ இந்த மாதிரி தமிழில் எப்படி ரீட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் லோகோ இதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக அதுக்காக தான் நான் ஒன்று ஆரம்பிச்சேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிச்ச மோட்டோ எடிட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ரைட்டுங்க, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெய்டாக எல்லாமே எடிட் பண்ணி தந்துட்டுருக்கோம், லோகோ பேனர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ அவுட்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி அமௌண்ட்டும் சரி எடிட்டும் சரி எல்லாமே கிளியர் கட்டாக பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிட்டி அப்போ செக் பண்ணி பாருங்கள், ஆரம்பிச்சு மோட்டோ எடிட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா குரூப் லிங்க் இருக்கும், அதில் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் அட்மிட்டை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் வழியாக சரிங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக பண்ணி தருவாங்க எல்லாமே. சரி ரைட்டுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நீட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்குள்ளே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நேரில் பயங்கரமான ஒரு டேமேஜ், ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா நாக்கே ஆகிட்டான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேர்லி பயங்கரமாக டேமேஜ் எல்லாம் விழுந்து நம்ம பசங்க அடிச்சு வெறியாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர்த்த முடிச்சாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் நேஷன் தான் காரணம் சரிங்களா. நாங்கள் பார்த்தீங்கன்னா தன்னை பார்க்கல ஆட்டிருந்தோம்னு வச்சுக்கலேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேக்கு பேனலு மிச்யூஸ் எல்லாம் வர்றானுங்க. அது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்குலாம் அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சீசன்னு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு மைண்ட் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ரமேஷ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஃபிக்ஸான நிலைமை போயாச்சு எல்லாருமே. எப்படின்னா மைனஸ் ஆகிட்டே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 ஹேக்கர் வந்தானுங்க, அதில் 1 ஹேக்கர் 2 டைம் 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டான். ஸோ சரியான கட்டுப்பு அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போகிறானுங்க. இப்படியெல்லாம் இருக்கப்போ எங்களோட ரியாக்ஷன் எப்படின்னா இருந்துச்சு, ரைட் இதெல்லாம் கடந்து தான் நம்ம கிராண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு போன சீசனே தெரிஞ்சு. ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹேக்கர்ஸ்லாம் வரானுங்க. ஸோ ரொம்ப
ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. இல்லை ரமேஷுக்கு இங்கே பாவம் வேறு கிராண்ட் அடிச்சாகணும். சிறைடுங்க முடிஞ்சதில் பெஸ்ட்டாக காட்டி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒன்னா டூ டேஸில் பார்த்தீங்கன்னா கிராண்டு பெரிய ரீச் பண்ணிடுவான். சிறைடுங்க இந்த ஒரு ரவுண்டில் பாருங்க, இப்போ ரெண்டு கொண்டுன்ற மாதிரி மேட்ச் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும். ரமேஷ் பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோதான் ஆஃப் ஆகிட்டான், மைக்கவே ஆஃப் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ரைட்டுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி ஃபார்ல ரெஸ் பண்ணி போயிடுவோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைட் சைட் தான் ரெஸ் பண்ணுவோம் டீமாக, சரிங்களா. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யார் யார் போனோன்னா இந்த மேட்ச்சில் அஜய் ப்ரோ வந்தாங்க, அப்புறம் நான், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்எம் லவ்லி, சரிங்களா. ஒரு விரியான ஸ்குவாடினேஷனோட அடித்து மாஸ் காட்டலாம் தான் தங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி ஃபார்ல போயிட்டு இருந்தோம். சரி ரைட்டு ரமேஷ் பார்த்தீங்கன்னா முடிச்சாலும் பேக்கப் பார்க்கலாம் தான் நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு தெரிலங்க. நீல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேம் சொல்லிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸை போட்டு விட்டேன், அவனை பார்த்தா அழுத்து முடிச்சிட்டானுங்க. ஏன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்லேயே அடிச்சு, அதாவது ட்ராகன் ஃப்ரீஸுங்காட்டி இடிச்சு அடிச்சு டேக்னு பண்ணியாச்சு. ஸோ ஒரு பயங்கரமான டேமேஜ் கொடுத்துட்டு தான் டெத் ஆயிருக்கான். ஸோ அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எம்பி பை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி விட்டேன், எடுத்துக்கிடாதாங்கன்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் மூணு கொண்டுன்ற மாதிரி இருக்குது. இந்த ஒரு ரவுண்டில் இந்த ஒரு மேட்ச்சில் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரைட்டுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்லில் தான் போயிட்டு இருந்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நேடு கரெக்டாக குக் பண்ணி போட்டு விடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கில் எல்லாமே மாற்றியாச்சு, ஏன்னா ஒரு ஏன்னா ஒருத்தனமாக வச்சு யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் கண்டென்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுட்டு வந்தேன். இல்லை இந்த A12 ஃபர் கேன்சிக்கில் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்து வந்தோம்னா இங்கே சீனாக இருக்கும். நேட் ஸ்கில்லாக வச்சுட்டு வந்திருந்தோம்னா சரி இன்னைக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஃபார்வில் போயிட்டு இருந்தோமா, நேராக கரெக்டாக குக் பண்ணி போட்டு விட்டோம். அங்கே எனிமி இல்லை, அது வேறு விஷயம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இது எனிமி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு சித்தமாக பறந்துட்டுங்க ரமேஷ்ட்டு. அப்போ பார்த்தினா ஒரு நாக் டவுன் பண்ணிட்டு நாக் ஆகிட்டா. ரைட், இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் ஓசிக்கில் அடிக்கிறது. இந்த வந்துட்டு ரசான்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஃபார்வில் போயிட்டு இருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹெட் ஷாட் விழுவும் பாருங்கள், நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பயங்கரமாக இவனை அடிச்சு ஸ்டேட்மெண்ட் பண்ணியாச்சு. சரி ரைட், இதே ஒரு கட்சியில் உணர்ந்தையும் பார்த்தா அடிச்சலாம் சொல்லிட்டு நான் கட்சை இறங்கிட்டு இருந்தேன். இவன் மேல அடிக்கிறப்ப என்னன்னு தெரியல மண்டை மேலே ஏறிச்சு. அட என்னங்கடா, கண் முன்னாடியே ரிவியூ பண்றப்ப ஒரு ஆதங்க வரும் பாருங்க. அப்படியே கத்துன ப்ரோ, இங்க வாங்க ப்ரோ ரிவியூ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அதே ப்ரோ பாத்தீங்கன்னா லவ்லி தூக்க போயிட்டாங்க, கீழ் பண்ண போயிட்டாங்க. சரி ரைட்டு, நமக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், ஜோன்லேயே எலிமினேட் ஆயிட்டு பொட்டியே போட்டானுங்க. ரைட், இங்க பாத்தீங்கன்னா அஜய் ப்ரோ ஏடபிள்யூ டபுள் ஏடபிள்யூ வேற எப்படியோ பாத்தீங்கன்னா ஒரு டவுன் வச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேட்ச் பாத்தீங்கன்னா 2v2ன்ற மாதிரி ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் பாத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு விதியான சம்பவம் நடக்கும். ரைட், இங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே ஹெச்பி இல்ல, இங்க பாத்தீங்க ஒரு 150 அடிச்சு இவங்க டவுன் ஆயிட்டாங்க. இப்ப பாத்தீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாமே லவ்லிட்டே தான் இருந்துச்சு. 1v2 தான், இவன் எங்க அடிக்க போறான்ற மாதிரி தான் நானும் பாத்துட்டு உட்காந்து எப்படியோ ஒழுங்கு மிஸ்ரா அடிச்சேன்னா பரவாயில்ல, மேட்ச் பாத்தீங்கன்னா பயங்கரமா லீட் ஆயிருன்னு சொல்லிட்டு நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பாத்துட்டு இருந்தா ஒரு வெறியன் ஹெட் அடிச்சு அவன் டவுன் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு ஹெட்ஷாட் அடிச்சாங்க. சரி ரைட், இங்க பாத்தீங்கன்னா இப்ப வெறியான கேம் பிளே கொடுத்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஓவர் பவரா லீட் பண்ணி தந்துட்டான். இந்த ஒரு ரவுண்ட்ல இந்த ஒரு மேட்சை நம்ம பயங்கரமா லீட் பண்ணிருப்போம். ரைட், என்ன பேக் வேற கொடுக்க மாட்டேன். சரி ரைட், நம்ம பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை கில் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 140 ஸ்டார், அதுக்குள்ள 40 பிளஸ் ஸ்டாருன்ட்டேன். சரி ரைட், எல்லாம் ஒண்ணுதான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம பயங்கரமா 9 கில் அடிச்சிருக்கோம், 4 லைக் வேற பசங்கெல்லாம் 6 கில் 2 கில் 1 கில்னு சொல்லிட்டு மேட்ச் ஓவர் பவரா லீட் பண்ணதே யாரு? ஆர்எம்ஜி கிங் ஆஃப் ஏஸ் கிங். அதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போட்டுருங்க என்ன சொல்கிறீங்க. இன்றைக்கி 9 to 11 பார்த்தீங்கன்னா கில் செலெக்ஷனை யாரும் மறந்துடாதீங்க. இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓகேனா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே பயங்கரமாக கில் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். சிறைடுதாங்க அவ்வளோதான், வீடியோவை என் பண்ணிக்கலாம். சிறைடுங்க போயிட்டு இருக்கா, பை.